ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூன்ஸ்ரீஸ். நான் புவனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே நம்ம போத்தீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. போத்தீஸோட கலெக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. செம்மையான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குங்க. இப்போ திவாலி முடிஞ்சாச்சு, இருந்தாலும் இன்னும் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வருது, அதுக்கப்புறம் நியூ இயர், பொங்கல், இப்படி ஃபெஸ்டிவல்ஸ் வருது, வரிசையாக வருது இல்லையா. அதுக்காக நிறைய நியூ அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அசாம் சில்க் பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டான ஒரு சாரீங்க, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசாம் சில்க் அண்ட் லிச்சி சில்க் சாரீ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் ப்ளூ வித் நேவி ப்ளூவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்போ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அம்மாலாம் அந்த காலத்துலேருந்து இந்த ஒரு கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு பட்டு சாரீ வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட கூட இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க. இது பார்த்தீங்கன்னா 2545 ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரு சில்க் காட்டன் சாரீ மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நேரில் பார்க்கும்போது எனக்கு வீடியோவில் பார்த்ததை விட நேரில் பார்த்தது இன்னும் கூட கண்ணில் அப்படியே இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர், யாருக்கு வேர் பண்ணாலும் சூட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கலர் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிச்சி சில்க் சாரி தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கலர் ப்ளஸ் மைல்டு கலர், செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நிறையா இருந்தது. அதுவும் நான் சிலதில் காமிச்சிருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி டாட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஜரி டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூவில் செம்மையாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லிச்சி சில்க் சாரீ தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 2585 பை ஒன் கெட் ஒன் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஒன்று கூட ஹாஃப் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மெஜந்தா வித் ஒரு கிரே கலருங்க. நல்ல ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக இந்த கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக யாருமே வேர் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன், பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லீஃப் போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க நிஜமாக. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கே நீங்கள் வேர் பண்ணலாம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிராண்டான சாரின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டே. யூஷுவல் கலர்ஸ் அண்ட் யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு கலரில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீங்க. இங்க் ப்ளூ வித் பேரட் க்ரீன், 2545 இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லுங்க, சான்ஸே இல்லைங்க. இது நிஜமாக இந்த சாரீஸ் யாராவது எடுக்க போனீங்கன்னா நிஜமாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அவ்வளோ அழகான கலர்ஸ், எதை எடுக்கிறதுனே தெரியல. எல்லா காம்பினேஷனுமே அழகாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் நீங்கள் வேர் பண்ணலாம், பெரியவங்க கூட வேர் பண்ணலாம். என்ன சின்ன பொண்ணுங்க அப்படின்னா நம்ம நல்லா ப்ளவுஸ் கிராண்டாக போட்டால் அழகாக இருக்கும். அதே பெரியவங்கனா இதில் இருக்கிற ப்ளவுஸே போடுவாங்க, இல்லைனா ப்ளெயின் ப்ளவுஸ் போடுவாங்க, அவ்வளோதான். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி, ரொம்ப எலகெண்ட்டான சாரிங்க. அடுத்து இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன். நல்ல ஒரு டார்க்காக ஒரு கேண்டி பிங்க் வித் ஒரு ராமர் க்ரீன்னு சொல்லுவாங்கள, டிஸ்டம்பர் க்ரீன், அந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா 1945 தாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ருபீஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 100-200 டிஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்கான ஒரு கலர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பிங்க் வித் ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் அப்படிங்கிறது யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான், சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்களேன், நல்ல மெஜந்தா வித் மேங்கோ எல்லோவில் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கட் பார்டர் வச்ச மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2285 ரேஞ்சஸில் வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன். பார்டர் பாருங்கள், அந்த இக்கட் டைப்பில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால தாங்க இந்த பார்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதிகப்படியாக ஜரீஸெல்லாம் இருக்காது. அந்த கலர் காம்போ அதை வந்து ஹைலைட்டே. பட் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா செம்ம ராயலாக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ் தான் இந்த அசாம் சாரி, அசாம் சில்க் சாரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சாரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் வெயிட்லெஸ் சாரிங்க. ஸோ வேர் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீஸ் அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்களா, எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக, அந்த அளவுக்கு சாரீஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து லிச்சி சில்கே எடுத்துட்டோம். செம்ம சூப்பரான கலர் பாருங்கள், நல்ல ஒரு அழகான உடன் கலர் வித் ஒரு மரூன் கலரில் சூப்பராக இருக்குங்க.
ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2585 பை ஒன் கெட் ஒன்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு சாரீ கூட நீங்கள் பாதி ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிச்சி சில்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் பல்லு எப்படி பியூட்டிஃபுல்லான பல்லுவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டில் ரொம்ப அழகாக வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக வாங்குறது இல்லை நார்மல் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். திரும்பி திரும்பி மேங்கோஸ் பீகாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லிச்சி சில்கை பொறுத்த வரைக்கும் மேலே அந்த பாடியில் இருக்க பிரிண்ட் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், இதுவும் அதே ரேஞ்ச் தாங்க, இதுவும் அழகான சே ஆல்மோஸ்ட் சேம் கலரில் தான் இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு வித்து மரூன்ல நல்லா பீட்ரூட் பிங்க்னு கூட சொல்லலாம், அந்த ஷேடில் இருக்குங்க. இதுவும் ரொம்ப அழகான ஒரு சாரீ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கிராண்டாக இருக்குது. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி பாடி பார்ட்டில் பார்த்தீங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மேரிகோல்டு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர செல்ஃப் பிரிண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க, வேர் பண்ணாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருந்துச்சு இந்த சாரீ. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீன் ஆர் ப்ளூன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு கலருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ல தான் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2585 பை ஒன் கெட் ஒன். நீங்கள் வந்து சிங்கிள் சாரியாக ஹாஃப் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த பீட்ரூட் பிங்க்கில் உங்களுக்கு காப்பரில் உங்களுக்கு டாட்ஸ் வச்சிருக்கு, இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும். நல்லா கிராண்டான பல்லு, செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க. இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் தாராளமாக ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிராண்டான சாரீ தாங்க, பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஜரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, காப்பர் ஜரி, செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீச் வித் மரூன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 2585 பை ஒன் கெட் ஒன் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் சாரியை நீங்கள் பாதி ப்ரைஸ் கொடுத்து கூட வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி, பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி டைமண்டில் உங்களுக்கு அந்த கலர் கலர் த்ரெட் போட்டிருக்காங்க மரூன் கலரில். பார்டர் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காப்பர் சாரியில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது சாரி. பல்லு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் காம்போ, நல்ல க்ரீன் வித் ரெட்டுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. 2585 பை ஒன் கெட் ஒன், நீங்கள் சிங்கிள் சாரியாக ஹாஃப் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். பல்லு பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கு பாருங்கள் மரூனில். இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரைடுக்கே கட்டுற ஒரு சாரி தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸாக வரும், ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னே சொல்லாங்க. நார்மலாகவே ஒரு பிரைடுனாவே மரூன் ரெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட்டால் க்ரீன் தான் எடுப்பாங்க, க்ரீன் வித் மரூன் இந்த மாதிரி தாங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலருங்க க்ரீன்டே, நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு எல்லோ வித் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு ஷேடில் ஒரு சாரி தாங்க, இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் மைல்டு ஷேடு தான், நீங்கள் வேர் பண்ணால் ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு சாரி, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக மேரி கோல்டு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேண்டா கலரில் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்க சாரீ தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது இந்த பேஸ்டல் ஷேட்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்போவில் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரிங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் சாரீ தான். 2585 பை ஒன் கெட் ஒன், இல்லை நீங்கள் பாதி ப்ரைஸ் கொடுத்து ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம். இதே சாரி தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம், பட் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனாக இருந்தது, பல்லு பார்த்தீங்கன்னா மரூனாக இருந்தது. இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள், பாடி ஃபுல்லாக ஒரு பீட்ரூட் பிங்க்கில் இருக்குது. உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க் க்ரீனில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சாரீலாம் நல்ல கலரே சூப்பராக இருக்குது, இதெல்லாம் தாராளமாக நான் சொல்கிற மாதிரி பிரைடுக்கே வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு சாரிங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி. 2585 பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் பாதி ப்ரைஸ் கொடுத்து ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம். ஸோ ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்குது. ப்ளவுஸ் ஒரு ஜகாட் ப்ளவுஸ் மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா மினிமமான பார்டர் பார்க்கறதுக்கு, அதனால நீங்கள் வேர் பண்ணாலும் அழகாக இருக்கும். பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில், ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஆர் பீட்ரூட் பிங்க் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்காங்க, அதுவே ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாவெண்டர் கலரில் அந்த இது வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, அதனால தாங்க ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் சாரீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது யார் வேர் பண்ணாலும் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். நல்ல காப்பர் சாரியில் கொடுத்துருக்காங்க, பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சரி ஒர்க் ஃபாலோ ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம சூப்பரான சாரிங்க, சான்ஸே இல்லை பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது இதே அதே மாதிரி தாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது கலர் காம்பினேஷன், லைட் க்ரீன் வித் நேவி ப்ளூ அப்படின்னு. இதுவும் சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க வரும் பை ஒன் கெட் ஒன்ல.
ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 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 சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பை ஒன் கெட் ஒனுக்கு இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லைட் க்ரீன் வித் ஃபேண்டா கலர், நல்லா ரிச்சான கலருங்க, இதெல்லாம் பேஸ்டல் ஷேட்ஸுங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வைப்ரண்டான ரெட் சில்லி ரெட் வித் நேவி ப்ளூ பார்க்க போகிறோம். 2545க்கு ரெண்டு சாரீ கொடுக்குறாங்க, பை ஒன் கெட் ஒன்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் சாரீனே சொல்லாங்க, அவ்வளோ அழகான சாரீ, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு சாரீ ப்ளஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you next video, bye.